நோய் வருவதை பற்றி பேசும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். காளியை பார்க்க வேண்டும். கை வீங்கி கால் வீங்கி ஒரு பக்கம் ஓட்ட போட்டு தண்ணி போய்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் புத்துணவு இவ்வளோ பெருசு இருக்கும். சின்ன பிள்ளையா 10 வயசு பிள்ளைக்கே புத்துணவு வந்திருக்கும். அப்படி எல்லாம் கவனிக்க வேண்டும். ஓஹோ இந்நிலைமை இருக்குது. ஜென்மத்தை கடைத்திட்டவன் அஞ்சி வாழ வேண்டும். இப்படி வரக்கூடாது. நமக்கு நம்ம திடமாக இருக்கிறோம். நிலைமை வரும். பார்த்தி அவன் கடை வந்து அந்த உடம்பு பார்த்தியா இவ்வளோ பெரிய கட்டி இருக்குது. இவ்வளோ பெரிய கட்டி வச்சுருக்கான். புத்துணை கட்டி வந்திருக்கு. ஒரு பிள்ளை ஒரு ஒருத்தன் பாரு வயிறு இவ்வளோ பெருசு வீங்கியிருக்கு. ஒருத்தன் கால் இவ்வளோ நீங்கிருக்கு. ஒருத்தன் காலில் இது மணல் கட்டி தங்க விட்டுருக்கான். ஒருத்தன் போட்டு ஓட்ட போட்டு தண்ணி போய்கிட்டே இருக்குது. ஐயோ கொடுமை. நான் இதிலேருந்து விடுபட வேண்டும் விடுபட வேண்டும். அதுக்கு நீ ஆலோசி என்ன? இதுக்கும் நான் ஆசி வேணும் ஐயா. நான் அதை பார்க்கவும் ஐயோ நிலைமை வரக்கூட நினைப்பதற்கும் நான் ஆசி வேணும். நான் அடிக்கடி கிளினிக் பாரு பெரிய பொது மருத்துவமனை அரசாங்க மருத்துவமனையெலாம் இந்த மாதிரி இதெல்லாம் கிடக்கு. கை ஒடிந்தவன் கால் ஒடிந்தவன் விபத்து விபத்துக்குள்ளான போய் பார்க்கணும். விபத்துக்குள்ளான பகுதி ஒரு அரசாங்க மருத்துவமனை இருக்கும். இதோட கால் அப்படின்னு அசிங்கி கிடக்கும். அப்படியே திணறி கிடப்பான். அதை போய் பார்க்கணும். யாருன்னு கேட்டால் எங்கள் சொந்தக்காரன்னு சொல்லணும். கை கால் நசுங்கி இடுப்புக்கு கீழே அப்படியே நசுங்கி கிடக்கும். பிரட்ட முடியாது. அதை பார். அங்கே நோயாளியை பார். எதுக்கு என்ன? நான் ஜென்மத்தை கடத்தேற்று முன்னால் எனக்கு இது படிப்பணியாக இருக்கும். கைகால் ஊனமுள்ளவனை பார்க்கிறேன். நான் தெருவில் செல்லும்போது ஊனமுள்ளவன் கழகத்தை தடுமாறி ஒரு கிழவன். அது கிழவன் நடந்து வரும்போது தள்ளாடி கீழே விழுகிறான். அடுத்து ஒன்று ஒருவன் வயசு 25-30 தான் இருக்கும். ஆள் அப்படியே ஒடுங்கி கிடக்கிறான். நாளுக்கு நாள் ஒடுங்கி இருக்கிறான். என்னடா பழக்கம்னா போதைக்கு அடிமையாகிவிட்டான் பாவி. போதைப் பொருள் கடுமையாகி அப்படியே நழுகின்றான். ஏன் இந்த தண்டனை? நான் அவன் ரகசியம் செய்த பாவி. அவன் போதைப் பொருள் கடுமையாகி உடம்பெல்லாம் எலும்பு கூடுமாறி இருப்பான். அப்படியே தடுமாறுவான். அவன் ஏனென்றால் அவன் மனைவியை மறைமுகமாக கொடுமை செய்த பாவி. மறைமுகமாக பிறகு வஞ்சித்த பாவி. அவனுக்கு போதைப் பழக்கத்தை போதைப் பொருள் சேர்த்து போதைப் பழக்கத்தை கொடுத்து போதைப் பொருள் உண்ணுகின்ற பழக்கத்தை கொடுத்து அவனை நரகத்தை தள்ளியிருப்பான். ஆக போதைப் பொருள் அனுமானவன் இப்படி எல்லாம் அவன் செய்த பாவம் அது. அவனை பார்த்து நம்ம தெளிவாடு அவனுக்கிட்ட சொல்லக்கூடாது. ஐயா அப்படி தான் செய்த பாவம்னு சொன்னால் அடிப்பான் நம்மளை. அவனுக்கு அறிவுரை தேவையில்லை. அவனை பயணத்தில் இருக்கிறான். நான் தான் பயணத்தில் இருக்கிறேன் ஐயா. பயணத்தில் இருக்கிற நான் கடைசியிலையில் இருக்கேன். எனக்கு அறிவுரை தேவையில்லைறான். ஆக அவனை பார்க்க வேண்டும். போதைப் பொருள் கடுமையாகக்கூடாது. மதுவுக்கு அடிமையாகக்கூடாது. புலால் கொண்டு பழக்கத்தையும் விடுபட வேண்டும். இனிமையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இனியனே கற்றுக்கொள்வது என்ன பெரிய மனுஷன் அவ்வளோ பெரிய மனுஷனா கற்றுக்கொள்வது? கேட்குற அடியை இனிமையாக பேச முடியவில்லை. பேச நினைக்கிறேன். நான் என்ன செய்தனோ பாவி, என்ன பாவம் செய்தனோ இனிமையாக பேச முடியவில்லை. பிற மகிழ்மொழி பேச நினைக்கிறேன். என்னால் முடியவில்லை. பேசுகிறேன் மகிழ்மொழி பேசுகிறேன். நன்றாக பேசுகிறேன். ஆனால் உள்ளத்தில் தூய்மை இல்லை. உள்ளத்தில் தூய்மை இல்லாமல் உதட்டளவில் பேசுகின்ற இனிமை பேச்சு நான் நரகத்துக்கு செட்டு செல்லும். அது உள்ளத்து தூய்மை இல்லாதன் பேசுகின்ற இனிமே இனி பேச்சு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.